வெல்கம். நான் உங்கள் பிஎம் கணேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட அகண்டங்கிற திரைப்படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லரை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திரைப்படம் வந்து ஒரு தெலுங்கு மொழி திரைப்படம். அதோடு இல்லாமல் ஃபேண்டசி ஆக்ஷன் ட்ராமா வந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாப்புல. இந்த திரைப்படத்தில் டைரக்டர் போயாபட்டி ஸ்ரீனுங்கிறவர் தான் இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ப்ரொடியூசர் வந்து ரவீந்தர் ரெட்டிங்கிறவர் பண்ணியிருக்கிறாப்புல. அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஹீரோ வந்து நந்தமுரி பாலகிருஷ்ணன் அடிச்சிருக்கிறாப்புல. அவருக்கு ஜோடியை வந்து பிரக்யா ஜெய்ஸ்வாலுங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. முக்கிய கேரக்டரில் வந்து ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்கிறாரு. இசையமைப்பை வந்து தமன் பண்ணியிருக்கிறாப்புல. சினிமா ஃபோட்டோகிராஃபி வந்து ராம் பிரசாத் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே இந்த வந்து இந்த திரைப்படம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆக்ஷனுக்கு முக்கியத்துவமாக எடுக்கப்பட்ட திரைப்படமாக வந்து நல்லாவே தெரியுது இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்போ. அதாவது கோயிலில் இருக்கிறாரு, கோயிலில் வந்து அவர் வந்து உட்கார்ந்து வந்து தவம் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஓம் நமச்சிவாயன்னு சொல்கிற மாதிரி, அதோடு இல்லாமல் எதிரிகளை வந்து பந்தாடுற மாதிரி இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரில் வந்து பார்க்க முடிஞ்சது. உண்மையிலேயே வந்து நந்தமுரி பாலகிருஷ்ணாவுடைய படங்கள் வந்து ஆக்ஷனுக்கு எப்போவுமே ஒரு பஞ்சம் இருக்காது. அந்த வகையில் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து என்ன சொல்கிறதுன்னா, முழுக்க முழுக்க வந்து கடவுள் பக்திமானாக இருக்கிற மாதிரி இந்த திரைப்படத்தோட ஹீரோவை காமிச்சிருக்கிறாங்க. அதை சுற்றி தான் அவருடைய இந்த படத்தோடைய கதை வந்து ட்ராவல் ஆகிறது வந்து தெரியுது. உண்மையிலேயே இந்த திரைப்படம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம் வந்து விரும்புகிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து நந்தமுரி பாலகிருஷ்ணனுடைய படம் இந்த படம் வந்து நிச்சயம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து உண்மையிலேயே அந்த முக்கிய கேரக்டர் வந்து ஸ்ரீகாந்தம் பண்ணி நடிச்சிருக்கிறாப்புல. இசையமைப்பு வந்து தமன் பண்ணியிருக்கிறாரு. பிஜிஎம் ரொம்ப நல்லாயிருக்கு. சினிமா ஃபோட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. உண்மையிலேயே இந்த திரைப்படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த திரைப்படம் வந்து வந்தால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். ட்ரெய்லரை பார்க்காதவங்க தயவு செஞ்சு இந்த ட்ரெய்லரை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. அதோடு இல்லாமல் வந்து பாலகிருஷ்ணாவுடைய வந்து என்ன சொல்கிறதுன்னா, பொதுவாக வந்து பாலகிருஷ்ணாவுடைய படங்கள் ஆக்ஷன் படங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோடு இல்லாமல் இன்னொன்று வந்து ஒரு டான்ஸ் காட்சிகளில் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுன்னா, எப்படின்னா ஒரு ஸ்லோ மூவிங்காக இருக்காது, ஒரு ஸ்பீடாக டான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் அதிலே அவருடைய ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நந்தமுரி பாலகிருஷ்ணனுடைய படங்கள் வந்து நான் விடாமல் பார்ப்பேன். அந்த வகையில் இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்தானே மிஸ் பண்ணாமல் எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்குறப்போ நல்லா தெரியுது. நன்றி. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆலோசனை பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு இன்டயத்தில் கிடைக்கும்.